இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெண்டல் வந்து என்னை தோறும் சீரியலை பார்த்து முடிக்கும் போது தோணுது, தயவு செஞ்சு இந்த சீரியலை பார்க்கறத நம்ம நிறுத்திடலாமா அப்படிங்கறதுதான். ரொம்ப ரசிச்சு நிறைய விஷயங்கள்ல பாராட்டி ஒரு ப்ராக்ரஸிவான திங்கிங், முற்போக்கான கருத்துக்கள் இருந்துச்சு, லாஜிக் இருந்துச்சு, கதையில வந்து ஒரு காதல் இருந்துச்சு, ஒரு நல்ல ஹியூமர் இருந்துச்சு. பாதி கதையில காமெடியா இருக்காது, சும்மா ஏதாவது மொக்கையை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்லாம் இல்லாம ஃபுல்லா ஒரு காமெடி ட்ராக் இருந்துச்சு. அப்ப ஃபன் போயிட்டு இருக்கோம், குடும்ப பாண்டிங் எமோஷன்ஸ் எல்லாருமே இந்த கதையில. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க கண்மணியுடைய கண் உருட்டல்களும் கண்மணியுடைய நடிப்பு அப்படியே வந்து எப்படி இங்கிருந்து அந்த எக்ஸ்பிரஷன் மாத்துறாங்கிறதான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஓனர் அந்த பொண்ணு பார்க்க வந்தார்ல ஒருத்தர், அவர் வந்து அஞ்சு பேர்ல ஒருத்தங்களா அப்படின்னு வாட்ச் எல்லாம் காமிச்சு அஞ்சு பேரோட சேர்ந்து வாடுறாங்க, கண்மணியும் போட்டிருக்கு, மாடர்ன் இது அப்படின்னு சொல்லலாம் போட்டிருக்கு அப்படின்னு வந்து பீப் எல்லாம் பண்றாங்க பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ உடனே இவர் போஸ்டர் கிழிக்கிறாரு, வெற்றி ஓடி போய் இந்த போஸ்டர் கழிச்சா ஊரெல்லாம் போஸ்டர் இருக்கு, எனக்கு அப்படி ஆறாவது ஆளா நான் இருக்க விரும்பலன்னு கிளம்பி அவர் போயிடுறாரு. உடனே இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பட்டாசு என்ன பண்ணுறாரு, அப்படி ஒன்று ஓடி போய் வந்து சேலையெல்லாம் வந்து இதில் ஃபேனில் கட்டி அவர் வந்து உடனே வந்து தூக்கு மாட்டிக்க ட்ரை பண்ணுறாரு. கதவை உடச்சி அவர் காப்பாற்றுறாங்க. அவர் என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்லாம் பேசி புடம்பிகிட்டு இருக்க சமயத்தில் சுடர் பாப்பாவும் விஜயும் கரெக்டாக டைமிங்க்கு உள்ளே வந்துடுறாங்க. சுடர் வந்த உடனே வந்து அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதை பற்றிலாம் கவலைப்படல, நீ ஏன் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கூடாது, அந்த தாத்தாவும் வளராது இது வளராங்கன்னு பெரிய மனுஷி மாதிரி பேசுகிறாங்களாம். உடனே ஆமா தானே அப்படின்னு இவர் வேற பேச ஆரம்பிக்கிறார். நீ கிளம்பு கிளம்புன்னு சொல்லி விஜய்க்கு ஷாக் ஆகிட்டாங்க. கிளம்பு கிளம்புன்னா அவர் அனுப்பிவிட்டுறாங்க. அனுப்பிட்டதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவர் என்ன சொல்றாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா என் பொண்ணு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நான் யோசிக்க முடியலன்னு வெற்றி யோசிக்க அந்த பக்கம் கண்மணி வந்து அவங்களுக்கு எதுக்கு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சு இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடியுது. இது கண்டல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பரமும் வந்து இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு வச்சு இந்த வந்து ஒரு குலகாரம் கடைகள் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க கலெக்டர் வீட்டுல பாதுகாப்புக்கு, அதனால இதை பத்தி நியூஸ் ஆப்படுங்கன்னு சொல்லி வேற அனுப்பிவிடுறாங்க. இங்க இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து குடிச்சிட்டு இவர் காணும் வேற இந்த இவங்களை கண்மணியோட அப்பாவை எங்க காணும், ஐயோ எங்கேயா போய் விழுந்தாரு என்ன பண்றது, ரயில்வே ஸ்டேஷன்லாம் போன் பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருக்கும் குடிச்சிட்டு உள்ள வந்துடுறது. என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான், நீ வந்து அடைக்கலாம் கொடுத்தா நல்லவனா தான் இருந்த, அவளை படிக்க வச்சு எல்லாம் பண்ண, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு, தன் கடைசிக்கோ தனியா இருக்கணுமேனு புலம்ப ஆரம்பிக்க இப்ப அப்படியே வெற்றிக்கு ஒரு மாதிரி அவர் தப்பே செய்யாம குற்ற உணர்ச்சியாரு. ஆனா அந்த போஸ்டர் ஓட்டுனது யாரும் மட்டும் கண்டுபிடிக்கல, அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. சோ இன்னைக்கு எபிசோட பத்தியும் இந்த கதை போறத பத்தியும் நடுநடுல வந்து அப்படியே கண்மணி என்ன நடந்தாலும் நினைச்சாலும் நடக்கிற மாதிரி லாஜிக்கே இல்லாம போயிட்டு இருக்கதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறது சொல்லுங்க. தேங்க்யூ.